அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்சீவா இருக்க டைம்ல வந்துட்டு உட்காரக்கூடாது, நடக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துடுச்சு. யோகா பண்ணலாமா வேண்டாமா, பண்ணுனா ஏதாவது எஃபெக்ட் ஏதாவது வந்து சைடு எஃபெக்ட் ஆயிடுமா இல்ல ஏதாவது பிரச்சனை வந்துடுமா, அந்த மாதிரி நிறைய எல்லாருக்கும் கொஸ்டின்ஸ் இருக்கு. பட் ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா யோகா பண்ணும்போது பிரெக்னன்சி டைம்ல உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே தவிர எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதாவது நமக்கு டெலிவரி நம்மளுக்கு அந்த பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன 45 days இருந்து நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் 3 months அந்த 12 weeks வரைக்கும் பண்ணக்கூடிய ஒரு யோகா தான் பண்ண போறோம். என்ன மேம் சொல்றீங்க, நம்ம அந்த டைம்ல தான் வந்துட்டு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, இது எதுக்காக பண்ணணுங்கிற கொஸ்டின் நிறைய பேர் இருக்கலாம். ஆனா எப்பவுமே நம்மளோட ஃபீட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உருவாகும் போது சின்ன சின்ன செல் தான், அது ஒரு செல்லா தான் இருக்கும். அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த தொப்புள் கொடியோ இல்ல அது பெருசா அவங்களோட அந்த பிளசன்டாவோ எதுவுமே டெவலப் ஆயிருக்காது. சோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அது யூட்ரஸ்குள்ள போய் நல்லா கரு தங்கணும். அப்படி கரு தங்காம இருக்கும் போது சிரலுக்கெல்லாம் வந்து டக்குன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரெக்னன்சி ஸ்டார்டிங்லயே ப்ளீடிங் ஆகுறதாகட்டும் அல்லது வந்துட்டு அவங்களுக்கு அபார்ஷன் ப்ராப்ளம் எல்லாம் வருது இதனாலதான். இந்த மாதிரி ஆசனாஸை வந்துட்டு நீங்க நல்ல ஒரு கைட்லைன்ஸ், ஒரு யோகா டீச்சரோட கைட்லைன்ஸ்ல நீங்க பண்ணும்போது அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம தவிர்க்க முடியும். நீங்க நேச்சுரலா கன்சீவ் ஆயிருந்தாலும் சரி, இல்ல பிசிஓடி பிசிஓஎஸ் மூலம் இருந்து நீங்க ஏதாவது வந்து கன்சீவ் ஆயிருந்தாலும் சரி, இதை நீங்க பண்ணும்போது உங்களோட அந்த யூட்ரஸ்குள்ள அந்த கரு போய் நல்லா தங்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடியதான் இந்த ஆசனாஸ். சோ வந்துட்டு எந்த ஒரு ஃபியர் இல்லாம இதை நீங்க பண்ணலாம். உங்களுக்கு அப்படி டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நல்ல ஒரு யோகா டீச்சர்ஸ் கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணலாம். அவங்களோட ஹெல்ப்போட அவங்க முன்னாடி நீங்க பண்ணும்போது இன்னுமே நீங்க பண்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டெலிவரி வரைக்கும் அந்த 8 months எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும், அதாவது நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம பண்ணும்போது யூட்ரஸ்க்கு நல்லா அந்த பிளட் சர்க்குலேஷன் அந்த பிளட் சர்க்குலேஷன் அந்த யூட்ரஸ்க்கு நல்லா போகும்போது நம்மளோட ஃபீட்டஸ் நம்மளோட குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமா வளருவாங்க. சோ அதுக்கு உண்டான ஆசனாஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க அது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்க ஒரு மேட்ல உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா நீங்க காலையில எழுந்த உடனே பண்ணும்போது கொஞ்சம் நல்ல அந்த ரிலீஃப் கிடைக்கும். அந்த ஃபர்ஸ்ட் 3 months கொஞ்சம் ஒரு மாதிரி மயக்கம் வர்றது, வாமிட்டிங் சென்சேஷன் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதே போல வந்துட்டு அதுக்கெல்லாம் இது பண்ணும்போது உடம்பு நல்லா ஸ்ட்ரெச் ஆகி அந்த டயர்ட்னஸ் எல்லாம் இல்லாம இருக்கும். சோ இதுக்கு நீங்க பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட கால் ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட ஷோல்டர் லெவலுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபர்ஸ்ட் உங்களோட லெஃப்ட் ஹேண்டை உங்களோட இடுப்போட சைட்ல வச்சுட்டு ரைட் ஹேண்டை கொண்டு வந்து உங்களோட காதை ஒட்டி நல்லா இந்த மாதிரி வச்சுக்கங்க. வச்சுட்டு முன்னாடி பின்னாடி பெண்ட் ஆகாம அப்படியே வந்து சைட்ல பெண்ட் ஆகுங்க. ஒரு 10 counts வரைக்கும் இருந்துட்டு வந்துடலாம். அடுத்து ஆப்போசிட் இந்த மாதிரி ரெண்டு சைடுமே நீங்க ஒரு 10 counts வந்து இருக்கலாம். இந்த 10 counts இருக்கிறது ஒரு செட், இந்த மாதிரி ஒரு 3 to 5 sets வந்து பண்ணலாம். இப்போ ஒரு டவுட்ல இருக்கலாம், நான் இப்படி எல்லாம் இது பண்ணும்போது இந்த மசில்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி இருக்கு, அதனால குழந்தைக்கு ஏதாவது ஆயிடாதா? இந்த டைம்ல வந்து அதாவது அந்த 45 days இருந்து அந்த 12 weeks வரைக்கும் உங்களோட பேபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கருப்பு திராட்சை இருக்கும் இல்லைங்களா, அந்த திராட்சை அளவுக்கு தான் இருக்கும். சோ அதனால எதுவும் ஆகாது, உங்க குழந்தைக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனை தான் கொடுத்துட்டு இருக்கும். அந்த பிளட் சர்க்குலேஷன்ல இருந்து எல்லாமே நல்லா போய் நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனை தான் வந்து கொடுத்துட்டு இருக்கும். சோ தாராளமா நீங்க பண்ணலாம். இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கால்களை ரெண்டையும் இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கணும். இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு உங்களோட கைகளை நம்ம தாடாசனம் நம்ம வீடியோல நம்ம முதலே நிறைய போட்டிருக்கோம், இருந்தாலும் நம்ம இதுல அதுல சேர்த்து பண்ண போறோம். பண்ணும்போது நம்மளோட தலையிலிருந்து கீழே வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும், அதுக்காக நம்ம இது பண்றதுதான். இந்த மாதிரி இருந்துட்டு என்ன பண்றீங்கன்னா உங்களோட ரெண்டு கையும் மெதுவா மேல கொண்டு வரீங்க. மேல கொண்டு வந்து உங்களோட இந்த மாதிரி ரெண்டு கையும் நல்லா கோர்த்து திருப்பிக்கணும். திருப்பிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களோட பார்வை ஒரு பாயிண்ட்ல வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா உங்களோட விரலை தூக்கி நிக்கணும். கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா நிக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 10 counts முடிச்சதையும் ஃபர்ஸ்ட் காலை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களோட கைகளை பிரிச்சு கொண்டு வந்து சைட்ல வச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட், இந்த மாதிரி டோட்டலா 3 rounds வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களோட காலை இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறீங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு உங்களோட கை உங்களோட ரைட் ஹேண்ட்ஸ் முதலியே சொன்ன மாதிரி உங்களோட காதை ஒட்டி லெஃப்ட் ஹேண்ட வெச்சிட்டு ரைட் ஹேண்ட உங்களோட முட்டி கிட்ட வெச்சிக்கிறீங்க முட்டி கிட்ட வெச்சிட்டு நல்லா இந்த மாதிரி எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் ஸ்ட்ரெச் ஆயி போங்க முன்னாடி பின்னாடி பெண்ட் ஆகாதீங்க நல்லா சைடுல இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆயிவாங்க மெதுவா அப்படியே மேலே வந்துக்கலாம் இதெல்லாம் உங்களால எவ்வளவு கவுன்ட்ஸ் பண்ண முடியுதோ அவ்வளவு கவுன்ட்ஸ் பண்ணா போதும் மூச்ச ஹோல் பண்ணாம நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட்ல பண்ணுங்க ஸ்லோவா இந்த மாதிரி ரிலீஸ் ஆயிட்டு வந்துடலாம் இது வந்து ஒரு செட் டோட்டலா இந்த மாதிரி வந்து நம்ம 3 செட்ஸ் வந்து இதுக்கு நம்ம பண்ணிக்கணும்ங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம உட்கார்ந்து பண்ணக்கூடிய ஒரு போஸ் தான் இந்த உட்கார்ந்து பண்ணக்கூடிய போஸ் பண்றது இந்த மாதிரி நீங்க உட்கார்ந்துக்கணும் எல்லாம் மோஸ்ட்லி சொல்லுவாங்க சம்மணம் போட்டு உட்கார வேணாம் கீழ அப்படினு சொல்லிட்டு பட் நல்லா சம்மணம் போட்டு உட்காரும்போது தான் நம்மளோட அந்த ஏரியாக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா ப்ராப்பரான ब्लड सर्कुलेशन ஆகட்டும் நம்மளோட செல்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஹெல்தியா இருக்கும் இதுக்கு இது பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா உங்களோட ரைட் லெக் மட்டும் உங்களுக்கு சம்மணம் போட்டு உட்கார்றதுக்கு டவுட்டா இருக்கு அப்படிங்கும்போது ரைட் லெக் எடுத்து உங்களோட லெஃப்ட் இந்த தைஸ் மேல இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி உட்கார்ந்துக்கிட்டீங்க அப்படினா அந்த இடம் கொஞ்சம் நல்லா ப்ரொடெக்டிவா இருக்கும் இந்த இடத்துல என்ன பண்ணுங்க அப்படினா உங்க வெஜைனால லைட்டா டைட் பண்ணுங்க லைட்டா டைட் பண்றீங்க அப்படினா ஒண்ணும் பிரச்சனை இல்ல கொஞ்சம் டைட் பண்ணிட்டு உங்களோட இந்த கை இருக்குல்லங்களா இந்த ரைட் ஹேண்ட் இந்த ரைட் ஹேண்ட வந்துட்டு இந்த இடத்துல உங்களோட ஷோல்டருக்கு ஸ்ட்ரைட்டா கீழ வெச்சிருங்க படுத்துக்கணும் மோஸ்ட்லி வந்துட்டு ஸ்ட்ரைட்டா படுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 3 மந்த்ஸ் ஸ்ட்ரைட்டா படுக்கிறத நீங்க அவாய்ட் பண்ணலாம் பட் இப்ப ஸ்ட்ரைட்டா படுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா படுத்து உங்க ரெண்டு காலையும் இந்த மாதிரி குத்தி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் உங்களோட லெஃப்ட் லெக் இந்த மாதிரி இருக்கட்டும் ரைட் லெக் மட்டும் இப்படி முன்னாடி நீட்டி எவ்வளவு தூரம் ரைஸ் பண்ண முடியுதோ அவ்வளவு தூரம் ரைஸ் பண்ணுங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க நம்ம யூட்ரஸ்ல அவ்வளோ ஒரு பிளட் சர்க்குலேஷனை நம்ம சொல்ல போனா யூட்ரஸே நல்லா பிரீத் பண்றதுக்கு நல்ல ஒரு ஆசனாஸா இது இருக்கும் நல்ல சப்போர்ட்டிவா இருக்கும் மெதுவா காலை கீழே வச்சுட்டு அடுத்து உங்களை லெஃப்ட் லெக் இந்த மாதிரி ரெண்டு கால்க்கும் பண்ணீங்கன்னா ஒரு செட் இந்த மாதிரி டோட்டலா 3 செட்ஸ் வந்து நீங்க பண்ணிக்கலாம் உங்களோட காலம் குத்தி வச்சுட்டு நெக்ஸ்ட் ஆசனாக்கும் இதே போல உங்களோட காலை குத்தி வச்சுட்டு உங்களோட லெஃப்ட் லெக் அப்படியே இருக்கட்டும் ரைட் லெக் மட்டும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இப்படி உங்களோட சைட்ல இப்படி மேல இருக்குன்னா இப்படி வச்சு அழுத்தாம உங்களோட சைட்ல வந்து இந்த மாதிரி வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுங்க மெயினா வச்சுக்கலாம் அடுத்து லெஃப்ட் லெக் இந்த மாதிரி உங்களோட ரெண்டு காலுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு செட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி டோட்டலா 3 ரவுண்ட்ஸ் பண்ணிக்கலாம் இது முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட ரைட் சைடு திரும்பி மெதுவா எந்திரிச்சுக்கலாம் இந்த ப்ரீநட்டல் யோகா அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கன்சீவ் ஆனதுல இருந்து நம்ம இந்த யோகா பிராக்டிசஸ் எல்லாமே வந்து அவ்வளவு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் நம்ம கிளாஸுக்கு வர பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருந்துட்டு இருக்கு அவங்களோட பிரெக்னன்சி டைம்ல இருக்கக்கூடிய அந்த மூட் ஸ்விங்ஸ் கண்ட்ரோல் பண்றதாகட்டும் அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சிக்கு மார்னிங் சிக் சொல்லுவோம் அந்த டயர்ட்னஸ் அந்த வாமிட்டிங் சென்சேஷன் எல்லாம் நல்ல ஒரு ரிலீஃப்
கொடுத்துட்டு இருக்கு. அந்த பாடி எஃப்மே ஒரு மாதிரி ஸ்டிஃபா இருக்கிறதுல இருந்து எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிலீஃப் கொடுத்துட்டு இருக்கு. சோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த ஆசனாஸ் எல்லாமே நல்ல சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப பண்ண நம்ம ஆசனாஸ் எல்லாமே வந்து நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சேஃப்டியான ஆசனாஸும் கூட. உங்களுக்கு ஏதாவது இதை பத்தி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணி கூட உங்க டவுட்ஸ கேட்டுக்கலாம். இல்ல உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கூட இதை பத்தி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அதை பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு யார் யார் இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கூட இதை நான் பண்ணலாமா வேண்டாமான்னு உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குன்னா கூட கீழே சொல்லுங்க. அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம பிரணவ யோகால வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரெக்னன்சி யோகா கிளாஸஸ் வந்துட்டு எடுத்துட்டு இருக்கோம். டோர் ஸ்டெப்பாவும் எடுத்துட்டு இருக்கோம், ஆன்லைன் கிளாஸஸாவும் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது நீட் இருக்கு இல்ல டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் வேணாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நான் தான் உங்களுக்கு கிளாஸ் டைரக்டா நான் எடுப்பேன். சோ வந்துட்டு உங்களுக்கு உண்டான எல்லா அந்த தேவையான டயட்ஸ் ஆகட்டும் எப்படி எப்படி நம்ம இருக்கணுங்கிறது எல்லாமே அந்த கிளாஸ்ல உங்களுக்கு கவர் ஆகி வந்துடும். அது சம்பந்தமா ஏதாவது தேவைனாலும் கீழே இது பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இதை எல்லாருக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இது சம்பந்தமான டவுட்ஸ கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இந்த உங்களுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.